எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மட்டன் குருமா குழம்பு எப்படி வைக்கிறதுனா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மசாலா அதில் சேர்க்க போகிறோம். என்ன மசாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா, லைட்டாக அப்படி ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சம் சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். அது ஃபஸ்ட்டே எண்ணெயில் பொரிச்சிட்டு கூட நம்ம அதை போட்டுருக்கலாம். ஆனால் பொரிஞ்சிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கருகின ஸ்மெல் மாதிரி ஆகிடும். அதனால தான் வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம கொட்டணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அப்படி ஆகாது, நல்லா பொரிஞ்சு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனியன் இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் நம்ம வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருங்க, கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் ஒரு பட்டை மிளகாவை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க தேங்காயையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நம்ம வதக்கிட்டு அரைக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கனால, நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா குருமா டெக்ஸ்டர் நம்ம வேணும்ல, அதுக்காக நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்காக தான் இப்போ வதக்கிட்டுருக்கோம். இது வதங்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துக்கு நம்ம வந்துட்டு மாற்றிட்டு நம்ம திரும்பி இதே குக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கிண்ணத்துக்கு நம்ம மாற்றிடலாம். அதை ஆறட்டும், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அதே குக்கரை வச்சுட்டு அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பூண்டும் இதில் சேர்த்து வதக்க போகிறோம். இது இப்போ எப்படின்னா கிரேவிக்கு நம்ம அடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள், சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது அதுதான். நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ளேவர் அவ்வளோவும் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் நம்ம போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக ஒரு நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை எப்போவுமே ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ தான் அதில் கோட்டில் உள்ள ஹேர்லாம் சம்டைம்ஸ் இருக்கும், அது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை, அதனால் நல்லா இது பண்ணிவிடுங்க. இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா, தனியா பொடி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ கிளறி விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ வந்து உரப்பு டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து அதை மூடி வச்சிடலாம். சும்மா மூடி வச்சுட்டு விசில்லாம் போடாமல் அது தண்ணி பிரிஞ்சு வரும் மட்டன்லேருந்து, அதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் சேர்த்து கலந்துக்கலாம். கலந்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அது நல்லா மட்டன் தண்ணி ஊற்றாமே எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு அந்த ஒரு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ குருமாக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. நல்லா வெந்து வந்துடும். நான் இப்போ ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன். 5 விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்து குருமா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கறியும் சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.